அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வீட்டில் சங்கு இருந்தால் இந்த தொகுப்பை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை எல்லாம் இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றி வாங்க, கட்டாயமாக உங்கள் வீட்டில் வந்து நல்லது நடக்கும். வீடான வீட்டில் கண்டிப்பாக சங்கு இருக்கணும். நம்ம மூதாதையர்கள் வந்துட்டு சங்கு வச்சுருந்தாங்க, அப்படி இல்லைன்னா சோவின்னு சொல்லக்கூடியது வச்சுருந்தாங்க, அல்லது அந்த சிப்பி மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது அப்படின்றாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்படுறது வந்துட்டு வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சந்தைகளில் இருக்கிற நிறைய போலியும் இருக்கு, பார்த்து தான் நீங்க வாங்கணும். ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிட்டோம். இதுல என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்கறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப வந்துட்டு அந்த கடல்ல இருந்து லக்ஷ்மி தேவியும் சங்கும் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டதாகவும், விஷ்ணு பகவான் சங்கை இடக்கையில் ஏந்தி கொண்டதாகவும் குறிப்புகள் உள்ளன. அந்த சங்குக்கு எவ்வளோ மகிமை உண்டுன்னா, அனைத்து தேவதைகளும் அதனுள் அடங்கும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் வீட்டில் சங்கு வாங்குறீங்கன்னா ரொம்ப பெரிய சங்காக வாங்கி வீட்டில் வைக்காதீங்க. நம்ம சங்கு வாங்கணும், சங்கு வீட்டில் இருக்கணும், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ரொம்ப பெரிய சங்காக வாங்குறீங்கன்னா அதிலிருந்து வர்ற அதிர்வுகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அல்லது அது ஆகம விதிப்படி வந்து நம்ம முறையாக பூஜை பண்ணுறதுக்கு முடிந்தால் மட்டுமே வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கையடக்க சங்கு அப்படின்னு சொல்லுவோம், கைக்குள்ளே வச்சு ஊதுற அளவுக்கான சங்கு, அது எல்லாத்து வீட்லேயுமே வச்சிருக்கலாம். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ரொம்ப முக்கியம், சங்கும் வெள்ளியும் இணைஞ்சதுன்னா அதிக அளவு ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அது எப்படி அப்படின்னா, அதுக்கு பூன் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஊதுற இடத்துல. இல்லை, அலங்காரத்திற்காக வந்துட்டு அந்த சங்கு மேலே வந்துட்டு வெள்ளி பூன் வந்துட்டு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் அந்த சங்குக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நண்பர்களே, ரொம்ப முக்கியம், சங்கை தந்தரையில் வைக்கக்கூடாது. இப்போ பூஜை அறை இருக்குது, அதில் ஸ்லாப் இருக்குது அப்படின்னா அப்படியே மேலாக வைக்கக்கூடாது. துணி விரித்து வைக்கலாம்பாங்க, ஆனால் அதை விட சக்தியான ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் சங்கு அளவுக்கே வந்துட்டு ஒரு வெள்ளி பாத்திரம் கிடைச்சிது, ஒரு வெள்ளி கிண்ணம் கிடைக்குதுன்னா, அந்த வெள்ளி கிண்ணத்தில் சில பேர் அரிசி கொட்டி வைப்பாங்க, சில பேர் தண்ணீர் ஊற்றி வைப்பாங்க. அந்த சங்கு அதில் வச்சாங்கன்னா அவ்வளவு அதிர்ஷ்டமானது உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம், சங்கை எப்பவும் வந்துட்டு எம்டியாக வைக்கக்கூடாதும்பாங்க. அதில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம், பால் ஊற்றி வைக்கலாம், இல்லை அரிசி போடுறது சில பேத்துக்கு வந்துட்டு வழக்கமாக இருக்கிறது. அதை நாம் பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த நாள் மாற்றும் போது வந்து அதை நம்ம தீர்த்தமாகவே அறந்தலாம். கண்டிப்பாக மருத்துவ குணங்கள் உள்ளது அப்படின்னு குறிப்பிடப்படுது. நம்ம பழைய வீடு, கிராமத்து வீட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும் நண்பர்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு நிலவாசல்கிட்டேயே வந்து சங்கு பதிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டு நிலவாசலுக்கு மேலே வந்துட்டு பெரிய சங்கவே செவத்தை தோண்டி பதிச்சிருப்பாங்க, பாதி வெளியில் தெரிகிற மாதிரி வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஆகர்ஷண சக்தி உடையது, அதாவது துர்தேவதைகளை வீட்டுக்குள் அண்ட விடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா சங்கு புதைத்தல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சங்கு உங்களுக்கு பெருசாக கிடைக்கலனாலும் சின்ன சிப்பி மாதிரியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கூட வாங்கி வந்து வீட்டில் புதைத்து வைப்பது நல்லது. இன்றைக்கி நம்ம மாடர்ன் ட்ரெடிஷன் அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம இழந்துக்கிட்டே போறோம். அதுதான் ரொம்பவே வருத்தமான விஷயம். அந்த சங்கிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஆற்றல் மிகுந்தது. அது வீட்டில் பரவும் போது வீட்டில் எந்த கந்திருஷ்டி கோளாறுகளும் இருக்காது, வாஸ்து தோஷங்களை சரி பண்ணிவிடும் அப்படின்றாங்க. அதே போல் எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் சங்க பூஜை அறையில் வைத்தாலுமே இதற்கு போதுமானது அப்படிங்கிறாங்க. இன்னும் சங்கில் நிறைய விஷயம் இருக்குது. நல்ல தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்காலத்தை கணித்து சொல்கிற ஜோதிடர்கள் எல்லாம் சங்க காதலை வச்சு கேட்பாங்க. நம்ம என்னமோ விளையாட்டாக நினைப்போம், கிடையாது, சங்கு பேசும் அப்படின்னும் குறிப்பிடப்படுகிறது. அதற்கு சில மந்திரங்களும் சொல்லப்படுகிறது. அதை உச்சாடனம் செய்து அதில் சித்தி பெறுபவர்களுக்கு அந்த சங்கிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது. வீட்டில் அது இருக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா சங்குல நிறைய வகைகள் இருக்கு. எந்த சங்கு வேணாலும் வாங்கலாம். இளம்புரி, வளம்புரி, திருகு சங்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. எது வேணாலும் வாங்கி வீட்டில் வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு சங்குனாவது இருக்கணும். குழந்தைங்களுக்கு சங்குல பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எவர் சில்வரு, அலுமினியம் இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் சங்கு கிடையாதுங்க. இந்த சங்குல தான் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் பாலை ஊற்றி நம்ம கொடுக்கும் போது இதில் இருக்க அந்த நுண்ணிய நல்ல அதிர்வுகள் அந்த குழந்தையை எந்த தீய சக்திகளும்
தாக்காமல் பாதுகாத்து வந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு நண்பர்களே. இதெல்லாம் வந்து நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம், பட் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இப்போ நம்மளை தான் இருக்குது. கண்டிப்பாக இளைய தலைமுறைக்கு அந்த சங்க பத்தின அறிவுரையை சொல்லுவோம். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த சங்கு எவ்வளோ சக்தியானது, இதை எப்படி பயன்படுத்துறது, அல்லது என்னென்ன ஆற்றல் அதற்கு உண்டு அப்படிங்கிறத எல்லாம் பார்க்கலாம் அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம பூமி, நம்ம தமி, நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.